இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது வந்து குளோனிங். குளோனிங் ரிலேட்டட் தான் நம்ம பார்க்க போறோம். இனிஷியலா குளோன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங் அப்படின்னு சொல்றாங்கன்னா மல்டிபிகேஷன். இப்போ ஒரு ஒரு செல் சிஸ்டத்துக்குள்ள ஒரு நம்ம வந்து பேக்டீரியல் குளோனிங்கை பற்றி தான் மெயினாக பார்க்குறோம். ஸோ பேக்டீரியல் சிஸ்டத்துக்குள்ள அதாவது செல் வந்து ஈக்குவல் செல். ஒரு பேக்டீரியல் சிஸ்டத்துக்குள்ள உங்களோட இந்த குளோன்டு ப்ராடக்டை வந்து மெனி மெனி நம்பர் ஆஃப் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் அந்த குளோனிங். ஸோ குளோனிங்க்கு மெயினாக தேவைப்படுறது வந்து வெக்டரும் இன்னொன்று வந்து இன்செக்ட். வெக்டருக்கு வெக்டருக்கு என்ன இந்த வெக்டர்ன்றதும் இன்செர்ட்டுங்கிறதும் வேறு வேறு மெட்டீரியல் கிடையாது. ரெண்டுமே டிஎன்ஏ மெட்டீரியல் தான், டிஆக்சி ரிபோன்யூக்ளிக் ஆசிட் தான். ஆனால் இந்த நேம் என்ன கொடுக்குறது அப்படின்னா வெக்டர்னு ஒரு நேம் சொல்கிறோம், அதே டிஎன்ஏக்கு இன்னொரு நேம் இன்செர்ட்னு பேர் சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மெட்டீரியலில் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஈக்குவல் செல்லுக்குள்ளே ஒரு இதுதான் ஒரு ஈக்குவல் செல் அப்படின்னா உங்களோட இன்செக்ட் அது ஒரு பர்டிகுலர் ஒரு ஜீன் சொல்லி இப்போ கன்சிடர் பண்ணிக்கும். இந்த பர்டிகுலர் ஜீனை டேரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு நியூக்ளியர் செல்லுக்குள்ளே போய் மல்டிப்ளை பண்ண முடியாது, ஒரு க்ளோன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபரிங் மெட்டீரியலாக ஒரு வெக்டர் யூஸ் பண்ணுறோம். இதுவும் டிஎன்ஏ தான், இந்த இன்செர்ட்டுங்கிறதும் டிஎன்ஏ தான். ஸோ ஒரு உங்களோட டிசையர் ஜீனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸை தான் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குன்னு சொல்லி ஒரு சில தனி கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. எதை நம்ம டி வெக்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போது ஸோ இப்படி தான் வெக்டர் இன்சர்ட் சொல்லி பிரிச்சுடும். இப்போ வெக்டர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். இதுக்குன்னு சொல்ல சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. மெயினாக வந்து பிளாஸ்மிட்ஸை தான் நம்ம வெக்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா சர்க்குலர் பிளாஸ்மிட்ஸ், சர்க்குலர் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட்ஸ். ஸோ நம்ம வெக்டர்னு சூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட்ஸில் மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்னா வந்து இங்கே உங்களோட இன்செர்ட்ல வந்து க்ளோன் பண்ணி நிறையா மல்டிபிள் காப்பீஸ் நிறையா காப்பீஸ் தான் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகணும். ஸோ அதான் குளோனிங்கோட மெயின் எய்மே அதான். ஸோ அப்படின்னா மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் இருந்தால் தான் டியூரிங் ரெப்ளிகேஷன் நடக்கும்போது நிக் ஃபார்ம் ஆகி இது நிறையா பிளாஸ்மிக்ஸாக வந்து இது சிந்தசிஸ் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் நடக்க முடியும். ஸோ மல்டிப்ளி ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்மெண்ட்டை எத்தனை எடுக்க போகிறீங்களோ அந்த பிளாஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலி இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் பிளாஸ்மெரி. இப்போ நம்ம குளோனிங் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் மார்க்கர்னு சொல்லுவாங்க. செலெக்ஷன் மார்க்கரோட வேலை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் குளோன் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த வெக்டரில் உங்களோட இன்செர்ட் போட்டு குளோன் பண்ணியிருக்கீங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண காலனிஸ் மட்டும் ஐ மீன் க்ளோன்டு காலனிஸ் மட்டும் வளரணும், அந்த அந்த மீடியத்தில் வளரணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி சில ஆன்டிபயோட்டிக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம நோன் ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா வந்து ஆம்பிசிலின், எனாமைசின் இந்த மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களோட வெக்டரில் ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆம்பிசிலின் ஆர் கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் மார்க்கர், இதை வந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும், ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கான ஜீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை இந்த வெக்டர்லேருந்து இந்த இதில் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஜீன் அந்த ஆன்டிபயோட்டிக்கை டீக்ரேட் பண்ணி இது வளரதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ உங்கள் மீடியமில் நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மீடியத்தில் நீங்கள் ஆம்பிசிலின் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஆம்பிசிலினை டீக்ரேட் பண்ணி இது வளரும், இல்லாட்டி இது இறந்துடும். ஸோ இந்த இந்த காரணத்துக்காகத்தான் வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் ஜீன் வைக்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து நமக்கு எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிற காலனிஸ் மட்டும்தான் வளரும்.
இந்த ஜிம் இல்லாத காலனி எதுவுமே வளர முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த இந்த வெக்டரில் மட்டும்தான் இந்த ஜீன் இருக்கும். ஸோ என்னென்ன காலனிஸ்லாம் வளருமோ அந்த காலனிஸ்லாம் இந்த வெக்டரை வச்சுருவோம். ஸோ இந்த வெக்டரில் உங்களோட இன்செட் இருக்கும். ஸோ ஒரு க்ளோனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய முக்கியமான பங்கு இருக்குது இந்த இடத்துல. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்ஜினல் அப்ளிகேஷன் ஒரு முக்கியமான ரீஜன். அடுத்த ரீஜன் வந்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜீனு, அந்த ஜீன் வந்து ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக்கை டிகிரேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். இப்போ ஆன்டிசன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் செலக்ஷன் அப்போ மீடியத்தில் ஆன்டிசன் போட்டுக்கணும். கெனாமிசன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா உங்கள் மீடியமில் நீங்கள் கெனாமிசன் போட்டுக்கணும். ஸோ இந்த முறை அதுக்கடுத்து மூணாவது முக்கியமான ரீஜன் என்ன அப்படின்னா மல்டிபிள் குளோனிங் சைட். ஸோ இந்த மல்டிபிள் குளோனிங் சைட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதில் நிறைய என்ட்ரன்ஸ்க்கான சைட் உண்டு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் உண்டு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரன்ஸில் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறையா என்ட்ரன்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த த்ரீ டேம் ஹெச் ஒன் ரோ ஒன் ஸ்டாக் ஒன் இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிஎன்ஏ ஆர்னெல்லாம் டிஎன்ஏ வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னா எந்த என்ஜன்ல ஏசோட முடியும், நியூக்ளியஸ் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்னால நியூக்ளிக் ஆசிட்டை கட் பண்ண முடியும், டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜன்ஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஹிண்டுக்கு என்ஜன் போட்டோம்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். அந்த சைட்டில் இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏல இந்த பர்டிகுலர் சைட்டில் ஹிண்டுக்கான சைட் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது அப்படின்னா ஹிண்டுக்கு போடும்போது அந்த இடத்துல கட் பண்ணி இது ரெண்டையும் வந்து தனித்தனி மூலைக்குலாம் கொடுத்துரும். ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஜென்ஸோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஜென்ஸ்க்கான சைட் வந்து இந்த இன்சேஷன் இருக்கும். இதில் ஏகப்பட்ட இன்ஜென்ஸ் இருக்கும், ஹிண்டு த்ரீ டேமேஜ் ஒன் ஸ்னாக் ஒன் பால் ஒன் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கான சைட் வந்து இந்த இன்சேஷனில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட இன்செக்டை உள்ளே திணிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களோட வெக்டரில் வந்துட்டு இந்த படம் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ரிலீவ் பண்ணிக்கணும். இந்த வெக்டரில் வந்து உங்களோட டிஎன்ஏ பார்ட்டிகளை உள்ளே திணிக்கணும். திணிக்கிறதுக்கு அப்படின்னா ஸோ என்ன சொன்ன இப்போ இதுதான் வந்து உங்களோட வெக்டர் மாலிகுல் அப்படின்னா உங்கள் இன்செட் மாலிகுல் இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து உள்ளே திணிக்கிறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கேப் உருவாக்கணும். ஸோ கேப் உருவாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இன்சென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இன்சென்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும்போது ஒரு கேப் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்ட்டை வந்துட்டு உங்கள்கிட்ட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் லைக் இட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸோ இந்த லைகேஷன் பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லைக் இதில் ஒட்ட வச்சுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெக்டர் அப்படின்னா ஆர்ஜினல் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு செலெக்ஷன் மார்க்கர், ஏன்னா இது க்ளோன் ஆகிடுச்சா க்ளோன் ஆகலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மல்டிபிள் குளோனிங் சைட். இந்த மூணு வந்து ஒரு வெக்டருக்கு மிக முக்கியமான காரணிகள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இன்செட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இன்செட் அப்படின்னா இன்செட்டை வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆர் டிசையர் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஒரு ஒரு பாக்டீரியா இருக்கும், ஒரு வைரஸ் இருக்கும், இல்லை ஃபங்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு சோர்ஸ் மெட்டீரியல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சில நேரங்களில் வந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி அதில் இருக்க ஏதாவது ஒரு ஜீனை பற்றின ஃபங்க்ஷனல் கார்டிசேஷன், இல்லை அந்த ஜீன் என்ன வேலை பார்க்குது, அந்த ஜீன் எதுக்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்காக பர்டிகுலராக ஒரு ஜீனில் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பாக்டீரியா இருக்குது, இல்லை ஒரு வைரஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபங்கஸ் இருக்குது, இல்லை ஒரு பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் இது வந்து ஒரு டோட்டல் சிஸ்டம். அதுக்குள்ளே நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஜீனை பற்றி படிக்கிறதுன்றது இயலாத காரியம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து பர்டிகுலராக ஒரு அந்த நீங்கள் எந்த ஜீனை பற்றி படிக்கிறீங்களோ அந்த ஜீனை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி வெக்டரில் நீங்கள் க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த வெக்டர் வந்து உங்களோட இன்செக்ட், அதாவது அந்த பாக்டீரியாவோட ஜீன், இல்லை வைரஸ்னா அந்த வைரஸ் இருக்கக்கூடிய அந்த தனி ஜீனை மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜீனை நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபங்கஸோ பிளான்ட்டோ நீங்கள் எதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவை அதை தனியாக எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. பிசிஆரை பற்றி பேசும்போது டீட்டெயிலாக பேசுவாங்க. இப்போ வந்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு உங்களோட வெக்டரை நீங்கள் க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு செல்லுக்குள்ளே நிறைய காப்பீஸ் கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளை பண்ணி பண்ணி ஒரு செல்லுக்குள்ளே நிறைய காப்பீஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களோட இன்சர்ட்டை ரெடி பண்ணுன்றது வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து. நீங்கள் எந்த ஜீனை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஜீனை பற்றி கேரக்டரைஸ் பண்ணணும், இல்லாட்டி சில இண்டஸ்ட்ரியலில் வந்துட்டு இப்போது இன்சுலின் சிந்தசிஸ் இண்டஸ்ட்ரியல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் ஜீனை அதிகமாக சிந்தசி இன்சுலின் ப்ராடக்ட் அதிகமாக சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற வெக்டாரில் இன்சுலின் ஜீனை மட்டும் க்ளோன் பண்ணியிருப்பாங்க. சொன்ன மாதிரி ஒரு வெக்டார் வேணும். அப்புறமேட்டு ஒரு நம்மளோட தேவை, நம்ம இதை பற்றி ஆராய்ந்து நினைக்கிறோமோ அந்த இன்செட். வெக்டருங்கிறதும் டிஎன்ஏ மாலிகுல் தான், இன்செட்டுங்கிறதும் டிஎன்ஏ மாலிகுல் தான். வெக்டரோட யூஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் மெயின் இந்த வெக்டர் சீக்வன்ஸ் வந்து வெக்டர் டிஎன்ஏ வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டுக்காக. எதை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இன்செட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எதுக்குள்ள அப்படின்னா ஒரு ஈக்குவலி செல்லுக்குள்ள, ஒரு ஈக்குவலி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெக்டர் வெக்டர் வந்து அதிகமாக உபயோகப்படுத்திடுவாங்க. அப்புறம் இதில் வந்து இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் ரெப்ளிகேஷன் பண்ண முடியும். ஒரு கிளாஸ்மே அடுத்தடுத்த கிளாஸ்ல மல்டிப்ளிகேஷன் நடக்க முடியும். அது கருத்து கருத்து வந்து ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா செலக்ட் பண்ணுறது, செலக்ஷன் மாற்றா உபயோகப்படுத்துவாங்க. மூணாவது விஷயம், மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிள் கோடிங் செட் என்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரீ ஜோ ஒன், எக்ஸ்பா ஒன், சாக் ஒன், அந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் சைட்டு நாட்டில் வச்சுருப்பாங்க. அதனால மல்டிபிள் கோடிங் சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தேவைக்கு ரொம்ப அதி முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இன்செட்டுங்கிறது வந்து நீங்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி நீங்கள் எதை பற்றி படிக்கணும், எதை பற்றி யாராக நினைக்கிறீங்களோ அதுக்கான சீக்வன்ஸ், அதுக்கான ஜீன் சீக்வன்ஸ் தான் இன்செட்டுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இப்போது இதுதான் உங்களோட வெக்டராக இருக்குது. ஸோ இதுதான் வெக்டராக இருக்குது. இதுதான் உங்களோட அப்படின்னா உங்கள் வெக்டரில் இருக்கக்கூடிய உங்கள் வெக்டரில் என்சிஎஸ் வச்சு கட் என்சிஎஸ் வைக்கக்கூடிய ஒரு என்ஜிஎம் வச்சு கட் பண்ணுறீங்க. கட் பண்ணோடனே உங்கள் வெக்டர், உங்கள் வெக்டர் ரெண்டாக ஒரு எப்படி ஒரு ரப்பர் பேண்டில் ஒரு பக்கம் கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு யூனிவர்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கேப்பு விழுந்தோம். விழுந்ததுக்கப்புறம் உங்களோட இன்செட் உங்களோட இன்செட்டை கொண்டு வந்து நீங்கள் இதில் சேர்க்கணும். ஸோ சேர்க்கும் போது உங்களால் அப்படியும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு கேப் இருக்குது. ஏன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும் இல்லையா. சேர்க்கிறது வந்து இந்த ப்ராசஸை வந்து லைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை பார்க்குற என்சைம் பேர் வந்து லைகேஸ். ஏன்னா லைகேஷன் வந்து அது ரெண்டையும் சேர்க்கணும், இது மாதிரி இங்கேயும் சேர்க்கணும். ஸோ இது வந்து இதுக்கு உபயோகப்படுத்துகிற என்சைம் பேர் லைகேஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களோட க்ளோன்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட இன்செட் இருக்கும் ப்ளஸ் உங்களோட வெக்டர் இருக்கும். ஸோ இதை தான் க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கன்செப்ட்னு சொல்லுவாங்க, க்ளோன் சொல்லுவாங்க.
ஸோ இப்போ இது வந்து உங்கள் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அதை ஒன்று பார்த்தா மல்லி தெரிகிறோம். உங்கள் செல்லுக்குள்ளே உங்களுடைய ரத்தர் உங்களோட ஃபோன் இந்த மாதிரி நிறையாவே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். பைக்ரிக் அப்ளிகேஷன் சொல்லிட்டு டிஎன்ஏ அப்ளிகேஷன், டிஎன்ஏ அப்ளிகேஷன் நடக்க நடக்க இப்போ நீங்கள் ஒரு காப்பியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது நிறைய காப்பிஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து டேட் ஆகிற எல்லா பைக்கியாலுமே இந்த பிளாஸ்மோடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி க்ளோனிங் அப்படின்னாலே மல்டிபிகேஷன் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருந்த ஒரு ஏதோ ஒரு பேக்டேரியா ஃபங்கஸ்லேயே ஒரு காப்பியில் இருந்த ஒரு ஜீன் எடுத்து இப்போது நீங்கள் உங்கள் லெபார்ட்டியில் நிறையா காலனி நிறையா காப்பி நம்பரை வச்சக்கூடிய ஒரு செல்லுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இதுதான் மேஜர் அவுட்லைன் ஆஃப் க்ளோனிங். ஸோ இதில் இருக்க பல வகைகளை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம்.